பிரியாணி அப்படின்ன உடனே அது வந்து உடல் எடை அதிகமாகிடும் அல்லது கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும் சக்கரை அதிகமாகிடும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இப்போ நம்ம செய்ய போகிற பிரியாணி ஒரு மில்லட்ஸ் பிரியாணி, அதாவது சாமை அரிசி வச்சு மிக குறைந்த அளவு அரிசியில் அதிகமான காய்கறி கலவையில் போட்டு செய்யக்கூடிய ஒரு டயட் பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாமை அரிசி காய்கறி கலவை சாப்பாடு இதில் பார்த்திங்க அப்படின்னா கலோரி ரொம்ப குறைவு, கொலஸ்ட்ரால் ரொம்ப ரொம்ப கம்மி, இதனால் உங்களுடைய சர்க்கரை அளவு நல்லா கட்டுப்படுத்த முடியும். உடல் பருமனுக்கு தொடர்ச்சியாக இதை ஒரு வாரத்தில் ஒரு 2-3 நாட்களுக்கு மேலே உணவில் நீங்கள் எடுத்துக்கொண்டு வரும்பொழுது நல்ல நீங்கள் இட்லி தோசைக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும், நீங்கள் சாப்பிடக்கூடிய நார்மலாக சாப்பிட்ற வெள்ளை சாப்பாட்டுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இது இருக்கும். காய்கறிகள் அதிகமாக கிடைக்கிறதுனால அதிகமான சத்துக்கள் மற்றும் வைட்டமின்கள் கிடைக்கிறதுக்கு ஏதுவானதாக இருக்கும். இதை ஒரு முறை செய்கிறது கொஞ்சம் நேரம் அதிகமான மாதிரி தெரியலாம், ஆனால் இது 2 வேளை உணவுக்கு நீங்கள் பயன்படுத்த முடியும். காலையில் செய்கிறீங்கன்னா காலை மதியத்துக்கோ அல்லது மதியம் செஞ்சால் மதியம் மற்றும் இரவுக்கு செய்கிற மாதிரி கொஞ்சம் அதிகமாக நீங்கள் நேரம் செலவானாலும் 2 வேளை உணவுக்கு இதை பயன்படுத்திக்க முடியும். இப்போ வாங்க தேவையான பொருட்களை பார்க்கலாம். பச்சை பட்டாணி ஒரு 50 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ளவும், ஒரு கப் அளவிற்கு வெட்டிய கேரட் மற்றும் ஒரு கப் அளவிற்கு பீன்ஸ், தேவையான காய்கறிகளில் இன்னும் அவரை பிஞ்சு நூக்கல்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் எடுத்தது மட்டும் சொல்கிறேன். தேவையான அளவு கொத்தமல்லி இலை கொஞ்சம், ஒரு கைப்பிடி அளவிற்கு புதினா. காய்கறிகள் நீங்கள் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்லா பெரிய அளவுக்கு கட் பண்ணுங்கள். நார்மலாக ஒரு பொரியலுக்கு கட் பண்ணுற அளவுக்கு கட் பண்ண வேண்டாம். கேரட்லாம் நான் வெட்டியிருக்கிறத விட கூட இன்னும் பெருசாக வெட்டும் பொழுது உங்களுக்கு சாப்பாட்டோட சாப்பிட்றதுக்கு எப்படி நம்ம அசைவம் சமைக்கும் பொழுது பெரிய பீஸாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் அளவு பெருசாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மசாலாக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணிக்கு தேவையான மசாலா மாதிரி தான். ஒரு பிரியாணி இலை ஒன்று, கொஞ்சம் பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 2-3 ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை வந்து நம்ம எடுத்து பொடியாக அரைத்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு தேவையான மசாலாக்கள் அதே அளவுக்கு தான், ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் தாளிசப்பத்திரி சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 2 டீஸ்பூன் அளவிற்கு அரைத்த இஞ்சி பூண்டு விழுது, 2 பெரிய வெங்காயம் வெட்டிய வெங்காயம், அதே மாதிரி 2 தக்காளி வெட்டியது, 2-3 கீரிய பச்சை மிளகாய். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். காரமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகாயே இல்லாமல் மசாலா மற்றும் இஞ்சி பூண்டு காரத்துலேயே நீங்கள் சமைக்கிறதுனாலும் சமைக்கலாம். இதெல்லாம் தேவையான பொருட்கள். இதோடு கூட முக்கியமாக இந்த பிரியாணியுடைய முக்கியமானது சாமை அரிசி தான். சாமை அரிசி எவ்வளோ எடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்து ஒரு அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட 2-3 பேருக்கு மேலே சாப்பிட்றதுக்கு ஏதுவானதாக போதுமானதாக இருந்தது. அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் செய்கிறவங்க குக்கரில் வச்சுக்கலாம், அல்லது இப்போ சமையல் பாத்திரத்தில் சமைக்க நினைக்கிறவங்க சமையல் பாத்திரத்திலே வைத்துக்கொள்ளலாம். நான் குக்கரில் வச்சுருக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு நெய் அல்லது சமையல் எண்ணெய் விட்டுக்கொள்ளலாம். சோம்பு சேர்த்துக்கொள்ளவும். சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்து தாளித்து கொண்டு கூட நம்ம வைத்திருக்கக்கூடிய மசாலாக்கள், தாளிப்பிற்காக எடுத்து வைத்த மசாலாக்கள் சேர்த்து அது பொன்னிறமாக வரும் வரைக்கும் லேசான தீயில் அவற்றை வறுத்தெடுக்கவும். அது கூட அரைத்த மசாலா பொடிகள் நம்ம வச்சுருக்கிறோம், அந்த பொடியும் சேர்த்து கொள்ளலாம். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் பொதுவாக ரெகுலராக செய்கிறது தான், பட்டு கொஞ்சம் ஒரு டெமோவாக செய்யும் பொழுது இவ்வளோதானா அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் செய்வீங்க அப்படின்னா ஃபுல் டெமோ பண்ணுறேன். கூட அரைத்த இஞ்சி பூண்டு நான் கொஞ்சம் மசாலா லேசாக கருகிடுச்சு, நீங்கள் கம்மியான தீயில் வைங்க, அப்போ கருகாமல் இருக்கும். பாருங்கள் நல்லாவே கருகிடுச்சு. கருகாமல் நீங்கள் செய்து கொள்ளவும். இது திரும்ப முதல்லேருந்து என்னால் செய்ய முடியாதுங்கிறதுனால அப்படியே நான் கண்டினியூ பண்ணியிருக்கிறேன். கூட ஒரு பவுல் அளவிற்கு நம்ம வெட்டி வைத்த வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கொள்ளவும். தக்காளி வெங்காயம் சேர்த்து நல்லா வேக விட்டதுக்கப்புறம் நல்லா தக்காளியெல்லாம் நம்ம செஞ்சு வந்ததுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய புதினா மற்றும் கொத்தமல்லி சேர்த்து கொள்ளலாம். இதெல்லாம் வெந்ததுக்கு பிறகு உடனடியாக நம்ம நறுக்கி வைத்திருக்கக்கூடிய கேரட், பீன்ஸ் மற்றும் பட்டாணி, இதோடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வேறு என்ன காய்கறிகள் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்து கொள்ளலாம். காய்கறி அனைத்து காய்கறிகளையும் நல்லா கலந்து இதை மட்டும் தனியாக கொஞ்சம் தண்ணி போட்டு மசாலா கலந்ததுக்கு பிறகு நன்கு வேக விட வேண்டும். அதாவது ஒரு பாதியாக வேக வைக்கணும். கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவிற்கு கரம் மசாலா. சிறுதானியம் சமைக்கும் பொழுது என்ன அப்படின்னா நம்ம அந்த சிறுதானியத்தினுடைய சாப்பாடு புதுசாக ஒன்று சாப்பிட்றோங்கிற ஃபீல் வராத அளவுக்கு நீங்கள் இயல்பாக சாப்பிட்ற அரிசி பிரியாணி எப்படியோ அந்தளவுக்கு அதே உணர்வு கொடுக்கறதுக்காக தான் இது எல்லாமே நம்ம பொதுவாக நம்ம ஆட் பண்ணுறோம். எல்லாம் நல்லா கலந்ததுக்கு பிறகு காய்கறிகள் மூழ்கின்ற அளவிற்கு தண்ணி ஊற்றணும். காய்கறிகள் ஒரு 50% இதில் வேகணும். வெந்ததுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொண்டு ஊற வைத்திருக்கின்ற சாமை அரிசியை நம்ம கழுவி ஊற வச்சுருக்கிறோம். அந்த சாமை அரிசியை சேர்த்து கொள்ளவும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா அரிசி வந்து தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும், ஆனால் காய்கறிகள் தான் அதிகமாக இருக்கும்.
இதே நீங்கள் இது நல்லா வெந்ததுக்கு பிறகு திறக்கும் பொழுது பாருங்கள், ஈவனாக இருக்கும். காய்கறிகளும் சாப்பாடும் சம அளவில் இருக்கிற அளவுக்கே இருக்கும். ஏன்னா காய்கறிகளுடைய எடை பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகும், சாமை அரிசியோட அளவு மிக குறைவாக தான் போட்டிருக்கிறேன். ஆனால் அரிசியாக சமைச்சதுக்கப்புறம் இது ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா குக்கர் போட்டு ஒரு விசில் போட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே ஓப்பனாக குக் பண்ணுறவங்களும் இதே அளவுலேயே அப்படியே தண்ணி வச்சு நீங்கள் ஓப்பனாக குக் பண்ணலாம். ஒரு இரண்டு விசில் வந்ததுக்கு பிறகு அடுப்பை நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் அந்த விசில் அடங்குற வரைக்கும் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் திறந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு டயட் பிரியாணி. ஸோ பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு முன்னாடி நான் வந்து காய்கறிகள் அதிகமாக தெரிஞ்சது, சாமை அரிசி ரொம்ப கம்மியாக தான் நம்ம ஆட் பண்ணோம். ஆனால் இப்போ பாருங்கள், சாமை அரிசி அதிகமாக இருக்குது, காய்கறி அங்கங்கே தான் இருக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதனால தான் சேர்க்கும் பொழுது காய்கறி அதிகமாக சேருங்க, சாமை அரிசி நல்லா பளபளன்னு வரும்பொழுது ஈவனாக அது மேட்ச் ஆகும். இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இது ஒரு நாள் செஞ்சுட்டு அப்படியே விட்டுற வேண்டாம். இது வெறும் சாமை அரிசியவே சாப்பாடாக செஞ்சு நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சாம்பார் குழம்பு வகைகள் பயன்படுத்தலாம். இன்னும் கொஞ்சம் காய்கறிகள் அதிகமாக நான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடில் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். இது நான் இரவு உணவுக்கு தான் பயன்படுத்தினேன். கிட்டத்தட்ட அந்த ஒரு அளவுக்கு அரிசியே சாமை அரிசி 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. இரவு உணவுனால் நம்ம லிமிட்டாக தான் சாப்பிடுவோம், அதனால 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. இப்போ நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். சுவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல சுவையாக இருந்தது. எக்ஸப்ட் ஒன்றே ஒன்று, நான் செய்யும்பொழுது இந்த மசாலா கொஞ்சம் கருகினது தவிர மீதி எல்லாமே இதே மாதிரி தான் நீங்களும் செய்ய போகிறீங்க. உங்கள் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. எனவே மில்லட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போது ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடந்து புரட்சி நடந்திருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ பேர் இன்றைக்கி சிறுதானியங்கள் பயன்படுத்த ஆர்வமாக இருக்கிறாங்க. அந்த செய் முறைகள் தான் தெரிய மாட்டேங்குது. எனவே இந்த பதிவின் மூலமாக இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி உங்களுடைய உடல் எடையை குறைப்பிற்கு மற்றும் சர்க்கரை வியாதி குறைப்புக்கு பேருதவியாக இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள். மரபு உணவில் வரகு அரிசியை இப்போ நார்மலாக எப்படி நம்ம சமைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் மரபு உணவுகள் செக்மெண்ட்டில் பேசியிருக்கிறோம். அந்த வீடியோ லிங்க்கு கீழே கொடுத்துருக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். மரபு உணவுகளில் வேறு என்ன மாதிரியான இந்த மாதிரி சிறுதானிய உணவுகளில் நீங்கள் சமைக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் பண்ணுங்கள். அந்த சமையலை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சிறுதானிய அரிசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சாமை, வரகு, திணை, குதிரைவாளி, பனிவரகு, இது அஞ்சும் நம்ம அரிசியாக சமைச்சு சாப்பிடக்கூடியது. கம்பு, ராகியும் இதே மாதிரி தான், நான் கொஞ்சம் வித்தியாசப்படுது. எனவே இந்த சிறுதானிய சமையல் முறையில் இந்த முதல் சொன்ன 5 அரிசி வகைகளையும் நம்ம நார்மலாக ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம், இதை சாப்பிடுங்க, இது வந்து சர்க்கரை வியாதிக்கு நல்லது, பிளட் ப்ரெஷருக்கு நல்லது, வெயிட் கம்மி ஆகும் அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். இந்த சிறுதானிய அரிசிகள் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதா நினைக்கிறீங்க, உண்மைதான். இப்போ மற்ற அரிசி 1 கிலோ 60 ரூபாய்க்கு வாங்குகிறோம், ஒரு பொன்னி அரிசி 60 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா இது வந்து 1/2 கிலோவே 60 ரூபாய் 70 ரூபாய் வரும். மற்ற அரிசிகள் நீங்கள் நிறைய சாப்பிட்றீங்கன்னா இதில் கம்மியாக தான் சாப்பிட முடியும், அதிலேயே பசி ஆறிடும், அதனால் அந்த காஸ்ட் வைஸ் அது ஈக்குவல் ஆகிடும். எனவே இது சமைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான நேரம் எடுக்கக்கூடியது, ரொம்ப எளிமையானது.